இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா பிரதமர் நரேந்திர மோடியை இன்று நேரில் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பொருளாதாரம், வர்த்தகம், பருவநிலை மாற்றம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் இரு நாட்டு பிரதமர்களும் ஆலோசித்தனர். இதன் பிறகு இரு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் உலகின் தெற்கு நாடுகளின் குரல் ஓங்கி ஒலிக்கும் வகையில் G20 அமைப்பிற்கு இந்தியா தலைமை ஏற்றிருப்பதாக கூறினார். வரும் மே மாதத்தில் ஹிரோஷிமாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க தமக்கு அழைப்பு விடுத்த ஜப்பான் பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். भारत की G20 अध्यक्षता की प्राथमिकताओं के बारे में विस्तार से बताया. हमारी G20 अध्यक्षता का एक महत्वपूर्ण स्तंभ ग्लोबल साउथ की प्राथमिकताओं को आवाज देना है. वसुधैव कुटुंबकम को मानने वाली संस्कृति सभी को साथ लेकर चलने में विश्वास रखती है. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க இந்தியா ஜப்பான் நாடுகள் உறுதி பூண்டிருப்பதாக ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தெரிவித்தார். 2023 சுற்றுலாத்துறையில் இரு நாடுகளும் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசித்ததாக அவர் தெரிவித்தார்.